ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி மெஹந்தி கோன் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் வீட்டில் பண்ண மெஹந்தி கோன் வச்சு போட்ட டிசைன் தான் இது. இதோட ஸ்டெயின்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நியர்லி வந்து ஒரு 20 hours கிட்ட இருக்கும் நான் போட்டு, அதில் வந்து ஸ்டெயின்ஸ் தான் இது. இப்போ இது செய்கிறதுக்கு நான் 100 gram வந்து ட்ரிப்பிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக இருக்கணும். இப்போ இது கூட சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 100 gram வந்து நீங்கள் ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து 40 gram வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டதுக்கப்புறம் உதிர ஆரம்பிச்சிடும், கொட்டிடும் காஞ்சதுக்கப்புறம். சுகர் நீங்கள் போடும்போது அது கொட்டாமல் இருக்கும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 40 gram வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணணும். நான் ஏன் ட்ரிப்பிள் ஃபில்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எசென்ஷியல் ஆயில் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூக்கலிப்டஸ், லாவெண்டர், இல்லை பிளெண்ட் ஆயில், டீ ட்ரீ, க்ளோவ் ஆயில், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 30 ml வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் டீ டிகாஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் அது இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் தண்ணியே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டிங்க்காக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். இது ஒன்றுமே இல்லை, டீ பவுடரை வந்து நார்மல் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ஹென்னா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணும். பட் இருந்தாலுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சினாலும் அதுக்கப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எக்ஸ்ட்ரா பவுடர் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். இனிஷியலாக வந்து திக்காக தான் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஊற வச்சதுக்கப்புறமேட்டு அதை நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிக்கலாம். நிறைய பேர் ஹென்னாவை பற்றி நிறைய டவுட் வந்து கேட்டுட்டீங்க. அதாவது நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன்னா நமக்கு ஹென்னா பிடிக்குமா, அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து நான் செப்பரேட்டான வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் நிறைய ஹென்னா பற்றின வீடியோஸ் தான் வரப்போகுது. ஸோ நான் இப்போ வந்து அந்த காஃபி, ஐ மீன் அந்த டீ டிகாஷன் தீர்ந்துட்டனால நான் கொஞ்சோண்டு தண்ணியும் ஊற்றி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது அதே டம்ளரில் எடுத்தனால அந்த கலரில் இருக்குது, அது நார்மல் வாட்டர் தான். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்டிங் பிகினராக இருந்தீங்கன்னா, பட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கரெக்டாக வந்துடும். இது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த பவுடர் தனியாக தெரியாமல் மிக்ஸ் ஆகிட்டு வந்தால் மட்டும் போதும். இப்போ இந்த சைட்ஸ்லாம் ஸ்க்ராப் பண்ணி சென்டரில் வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து டை ரிலீஸ் ஆகும். நான் சும்மா ஒரு பேப்பர் எடுத்து நான் இப்படி கவர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் சப்போஸ் மூடி இருக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸில் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு இதை கவர் பண்ணி ஓவர் நைட் நான் வச்சிருப்போகிறேன். உங்களுக்கு ஓவர் நைட் வைக்கிறதுக்கு டைம் இல்லைனா மினிமம் 4 to 6 hours ஆச்சு நீங்கள் வந்து இதை ஊற வைக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இதை நான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களுக்கு காட்டுற மாதிரி நான் காட்டலாம். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு வந்து எப்படி அந்த கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த கோன் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன், ரொம்ப கிளியராக இருக்கும். என்ன உங்களுக்கு அந்த வீடியோ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். இந்த வீடியோலையுமே நான் எப்படி கோன் செய்கிறதுன்றத சின்னதாக சொல்கிறேன். இந்த ஷீட் வந்து மெட்டாலிக் ஷீட்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஷீட் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து மெட்டாலிக் ஷீட், நீங்கள் வந்து செல்லோட் ஷீட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணிவிட்டு ஒரு பின் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு பின் வேணான்னா நீங்கள் அப்படியே டைட்டாக கூட ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷீட்டை ஒரு 1.5 inch அளவுக்கு கேப் விட்டு இந்த பின் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை வந்து நம்ம கோன் மாதிரி ரோல் பண்ணணும். இப்போ நான் எப்படி அந்த ஃபிங்கரில் பிடிச்சி எப்படி உள்ளார இப்படி ரோல் பண்ணுறல, இதே மாதிரியே ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிகிட்டே வரணும். உள்ளார வந்து நமக்கு தனியாக ஒரு ஷீட் இருக்கும், அந்த ஷீட்டை நம்ம டைட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சின்னதாக வந்துடும். இந்த ஷீட் தான்,
அந்த ஷீட்டை வச்சு நம்ம உள் பக்கமாக ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் போகிற அளவுக்கு அந்த சைஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு. எனக்கு ரொம்ப பெரிய கோனாக இருந்தால் போடுறதுக்கு வாட்ட வராது, சின்ன சின்னோண்டு எடுத்துக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக டேப் எடுத்துக்கலாம். டேப் எடுத்துகிட்டு இந்த வி மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்ட போகிறோம். இந்த கோனை லைட்டாக ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது வந்து ஸ்டிக் ஆகிடும். அவ்வளோதான் சிம்பிள். இந்த மாதிரி நிறைய கோன்ஸ் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வி மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து உங்கள் கோன் வந்து கரெக்டாக நடத்தும். அப்போ தான் இதை வந்து ஃபோல்டும் பண்ணி மடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் பண்ணது. இப்போ அந்த இது வந்து டைரிலீஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் நைட் ஃபுல்லாக இதை அப்படியே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இல்லை ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுட்டேன் ஸோ தட் அது லூஸ் ஆகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம க்ரீன் கலரில் க்ளோஸ் பண்ணி வச்சோம். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இந்த பேப்பரில் கூட பார்க்கலாம், ஒரு ஆரஞ்ச் ஷேட் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் டைரிலீஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ டைரிலீஸ் ஆனதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நியர்லி வந்து ஒரு 2 days கிட்ட ஆகிடுச்சு இந்த மெஹந்தி போட்டு. இதுதான் வந்து ஒரிஜினல் கலர், அந்த 48 hours கலர் இது தான். நல்லா சூப்பரான ஒரு ஸ்டெயின்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வெளியில் இருக்க லேயர் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, உள்ளார பாருங்கள் ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்குல்ல, இதுதான் வந்து டை ரிலீஸ் ப்ராசஸ். சரியா, வெளியில் வந்து அந்த டை ரிலீஸ் ஆனனால தான் அது வந்து இந்த ப்ரௌன் கலரில் நமக்கு வந்து தெரியுது. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தான் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அப்போ தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டு இருந்தாங்க கூட நம்ம வந்து லைட்டாக வந்து பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா டை ரிலீஸும் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 50 gram 30 gramலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ குவான்டிட்டியை வந்து நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி அதோடய லம்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹென்னா பவுடரில் தண்ணி ஊற்றந்த உடனே நிறைய வந்து குட்டி குட்டியோண்டு பால்ஸ் பால்ஸாக கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக வந்து ஆக்கணும். இனிஷியலாக உங்களுக்கு கட்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் கோனுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் வந்து அந்த கட்டி எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குட்டி குட்டி குட்டியோண்டு அதில் வந்து பால்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து எல்லாத்தையுமே வந்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ரொம்ப மீடியமான ஒரு ஹீட்டில் வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பீடாக வச்சு பிளெண்ட் பண்ணாதீங்க. இந்த மெஹந்தியை வந்து பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பவுலே திருப்பிக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா இனிஷியலாக நம்ம கட்டியாக மிக்ஸ் பண்ணுறோம்ல, ஓரளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீட்டரை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டக்குன்னு வந்து அந்த ஹென்னா வந்து ஃப்ளோ ஆகணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளோ ஆகுதில்ல, இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பீட்டரை வந்து பீட் பண்ணிட்டு எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம ஹென்னா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சின்ன சின்னோண்டு கட்டி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது ஒன்றும் ஆகாது, அது நம்ம கூன் எடுக்கும்போது வந்துடும். இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கே என் கை செம்ம டார்க் ஆகிடுச்சு பாருங்கள். எப்பயுமே வந்து வாங்கிறது நல்ல குவாலிட்டியில் ஹென்னா பவுடர், யூக்கலிப்டஸ் ஆயில், நல்ல ஒரு நல்ல சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பழைய காலத்து சுகர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கும்போது குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து கேரட் பேக்னு சொல்லுவாங்க, இல்லை பைப்பிங் பேக்னு சொல்லுவாங்க. கேக் ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான் நம்ம இந்த மெஹந்திக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் விற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு
பாட்டில் இல்லை டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த பேக்கை போட்டு சீல் பண்ண, ஐ மீன் உள்ளார இது பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் இன்னொன்றும் போடலாம், அதாவது வந்துட்டு சாக்கின்ஸ் இருக்கும், அதை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அது வேணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் டபுள் ஃபில்டர் ஹென்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை டைரெக்டாகவே ட்ரிப்புள் ஃபில்டர்லாம் வந்து டைரெக்டாகவே போட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்க போது. நான் இதை டைரெக்டாக போட்டுக்கிறேன். இந்த பவுடர் வந்து நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எடுக்கும்போது எப்படி வருதுன்ட்டு. இது கேமரா இந்த பக்கம் இருக்கனால என்னால் கரெக்டான ஸ்டெச்சில் காட்ட முடியல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுக்கு இதோட வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ரொம்ப வந்து வாட்டரியாக ஆக்கிடாதீங்க. இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து இந்த பேப்பரில் வந்து போட்டுக்கலாம், ஐ மீன் இந்த கேரட் பேக்கில் வந்து போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கே நல்லா டார்க் சாக்லேட் மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சில சில டவுட்ஸ்லாம் வரும், எதுக்காக எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக வந்துட்டு நம்ம சுகர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி டவுட்ஸ் வரும். அது எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் என்கிட்ட கேளுங்கள், நான் அதையும் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹென்னா பவுடர் வந்து ட்ரிப்பிள் ஃபில்டர், செவன் ஃபில்டர், ஃபைவ் ஃபில்டர் நிறையா இருக்கும். என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் வந்து ட்ரிப்பிள் ஃபில்டர் வாங்கிக்கலாம், அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணுறது வந்து டார்க் ஸ்டெயின்ஸ் வருமானு கேட்டால் அது கிடையாது. சுகர் ஆட் பண்ணுறது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும், அது ஸ்கின் கூட வந்து நல்லா ஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான். இப்போ நீங்கள் ஒரு பிரைடல் ஹென்னா பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய சஜஷன் வந்து அது ஓவர் நைட் உங்கள் கையிலேயே இருக்கணும். மினிமம் வந்து 24 hours தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டார்க்கான ஸ்டெயின்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து கீழே உதிராமல் ஸ்டிக்காகவே இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணுறோம். எப்படி நம்ம வந்துட்டு கடைசியாக சுகர் வாட்டர் அந்த சீலண்ட் வைப்போம்ல, அதே மாதிரி தான் இதுக்கு வந்து சுகர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான், பாடியில் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆனால் ஸ்டெயின்ஸ் வந்து டார்க்காக இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி அந்த கேரட் பேக் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட போகிறேன். ஸோ இதில் இருந்து தான் நான் வந்து நம்ம ஃபில் பண்ணிப்போம், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கமிங் டு எசென்ஷியல் ஆயில், எசென்ஷியல் ஆயில் வந்து பாடியில் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணும்போது பாடியில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணால் பித்தோன்னு சொல்கிறாங்கல்ல, ஹீட் பாடி கொஞ்சம் டேரக்டாக பிடிக்கும், ஹீட் இல்லைனா ஐ மீன் கூல் பாடிக்கு கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும்னு சொல்கிறாங்கள, அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நல்ல குவாலிட்டியில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம கோன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்ல, அந்த செலோ ஷீட்ஸ் வச்சு அதில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் நிறைய கோன் வந்து ரோல் பண்ணி வச்சிட்டேன். இல்லை அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 grams நீங்கள் ஹென்னா பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 grams ஒரு கோன் அப்படின்னு பண்ணும்போது ஒரு 15 cones கிட்டே வரும். இப்போ இது ட்ரிப்பை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக கட் பண்ணாதீங்க, ஏன்னா கோன் வந்து நம்ம சின்ன சின்ன தானே வச்சுருக்கோம். அதனால் இப்போ இந்த மாதிரி கோன்குள்ளே இது பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கோனையும் ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலான்னா கீழே நம்ம பின் போட்டிருக்கோம்ல, அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஏர் இல்லாதனால ஈஸியாக வந்து ஏர் வந்து இருக்கிறனால ஈஸியாக வந்து உள்ளார போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழே வரைக்கும் போயிடும். இந்த ப்ராசஸ் பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் நம்மளே கோன் செஞ்சு நம்மளே நம்ம கிளைண்ட்டுக்கு போடுறதுன்றது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கோன் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு கோன் வந்து ஒரு 20 grams அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டவுட் எல்லாருக்குமே வரும், எத்தனை கோன் வந்து ஒரு பிரைடுக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஒரு சைடில் வந்து ஒரு கோன் யூஸ் ஆகும். இப்போ இந்த 20 grams கோன் அப்படின்னா அவங்க கையோட சைஸும் வந்து இதில் ஒரு மேட்டர் தான். அந்த ஒரு சைடு கைக்கு வந்து ஒரு கோன், அப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு பிரைடுக்கு வந்து கை கால் சேர்த்து ஒரு 8 cones வரைக்கும் யூஸ் ஆகும். 20 grams கோன் நான் சொல்கிறேன்.
இப்போ 30 கிராம் கூன், 35 கிராம் கூன்ஸும் வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 போதும். இது வந்து நார்மலாக 2 லெக்குக்கு கைக்கு சொல்கிறேன் 8 கோன்ஸ்னு, எல்போக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 12 கோன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் போடுற டிசைனும் மேட்டர். நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் டிசைன்ஸ் இருக்கும்ல, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கூன் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். நான் இந்த கூன் எப்படி சீல் பண்ணுறதுக்கு நான் செப்பரேட் வீடியோ நான் திரும்ப போடுறேன். இதில் வந்து லைட்டாக தான் என, அதாவது என்னால் இதில் வந்து கிளியராக வந்து கூன் சீல் பண்ணுறது வந்து என்னால் காட்ட முடியல. இப்போ இந்த கூனோட மேல் பார்ட்டில் வந்து ஒரு இதை ஒட்டிட்டு ரெண்டு பக்கமும் வந்து மேலேருந்து ஃபோல்ட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேப் போட்டிடுவோம். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு அந்த டேப் போட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து எந்த பக்கம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணினாலும் அது வந்து கூன் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகாது. இதில் வந்து நிறைய டைப் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை ரப்பர் பேண்ட் போட்டு கூன் ஃபில் பண்ண கூனை வந்து சீல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து இந்த டேப் பண்ணுறதே வேறு வேறு மெத்தட்ஸில் வந்து டேப் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் செப்பரேட் வீடியோவை போடுறேன், அதுக்கே வந்து ஒரு வீடியோ தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து ஹென்னா வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செய்கிறீங்கன்னா வீட்டில் செஞ்சு அந்தந்த ஈவெண்ட்ஸ்க்கு அப்படியே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், பட் அது வந்து நான் ரொம்ப அட்வைஸ் பண்ண மாட்டேன். அது இவ்வளோ நாளைக்கு டார்க்காக இருக்குன்றது நமக்கு தெரியாது. எப்பயுமே வந்து ஹென்னா ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட்னால் ஒன்றுமே இல்லை, கொஞ்சமாக ஹென்னா வந்து உங்கள் கையில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுட்டு எரேஸ் பண்ணிவிடுங்க. அது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் தெரியணும். தெரிஞ்சால் உங்கள் ஹென்னா வந்து டார்க்காக பிடிக்கும்னு அர்த்தம். ஸோ இது வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.